தளபதி விஜய் அவர்கள் இப்ப வாரிசு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. படத்தோட வேலைகள் எல்லாம் ரொம்பவே தீவிரமா போயிட்டு இருக்கு. அந்த வகையில இப்ப தளபதி விஜய் அவர்கள் புதுசா ஒரு சொகுசு வீட்டை வாங்கியிருக்காராம். ஏற்கனவே ஆர்யா அவரும் அதே இடத்துல ஒரு வீடு வாங்கியிருக்காரு. சோ தளபதி விஜய் அவர்கள் சீக்கிரமா அந்த வீட்டுக்கு குடியேற போகிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் கூட போயிட்டு இருக்கு. இப்பதான் அவரு வாரிசு படத்துல தீவிரமா கவனம் செலுத்திட்டு இருக்காரு. சமீபத்துல கூட நிறைய புகைப்படங்கள் எல்லாம் கூட நம்ம பார்த்திருப்போம். ஆனா விஜய் அவர்கள் உண்மையாலுமே அந்த வீட்டுக்கு குடி போக போறாரா என்ன ஏதுங்கிறத நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, கனடாவில நம்ம இசை புயல் ஏ ஆர் ரகுமான் அவர்களை மரியாதை செய்யற விதமா அவரே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. இவரை கௌரவிக்கும் விதமா மார்க்காம் அப்படிங்கிற ஒரு நகரத்துல இருக்க இரண்டு தெருக்களுக்கு ஏ ஆர் ரகுமான் அவர்களுடைய பெயரை வச்சிருக்காங்க. 2013 ஒரு தெருவுக்கு பெயர் வச்சுட்டாங்க. இப்ப 2022 ஒரு தெருவுக்கு பெயர் வச்சிருக்காங்க. இங்க போன ஏ ஆர் ரகுமான் சாருடைய புகைப்படங்கள் எல்லாம் இப்ப வெளியாகிருக்கு. ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, திருச்சிற்றம்பலம் படம் வழியா தனுஷ் அவர்கள் பழையபடி வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மித்ரனார் ஜவஹர் அவர்களுடைய இயக்கத்துல தனுஷ் அவர்களுடைய நடிப்புல வெளிவந்த திரைப்படம் தான் திருச்சிற்றம்பலம். ரொம்பவே சூப்பரா இப்ப வந்துட்ட இது திரையரங்களை ஓடிக்கிட்டு இருக்கு. தனுஷ் அவர்கள் கூட சேர்ந்து நித்யா மேனன் அவங்களும் இயக்குனர் பாரதிராஜ் அவர்களும் ரொம்பவே அருமையா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சொல்லவே வேணா பிரகாஷ் ராஜ் அவரும் ரொம்பவே சூப்பரா நடிச்சிருக்காரு. சோ எல்லாருக்குமே இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கதையும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு நிறைய வரவேற்பு ரசிகர்கள் கிட்ட வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 9 70 crore இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. சுமார் 75 crore கடந்து வசூல் சாதனை பண்ணிருக்கு எல்லா இடங்கள்லயுமே. கண்டிப்பா சீக்கிரமா இன்னும் கொஞ்ச நாட்கள்ல 80 crore தாண்டி இந்த படம் 100 crore வரைக்கெல்லாம் வசூல் சாதனை பண்ணும் அப்படின்னு எல்லாருமே ரொம்பவே வந்துட்டு இதுக்கு வரவேற்பு கொடுத்திருக்காங்க. அந்த வகையில இந்த படம் தனுஷ் அவர்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் மாற்ற போகுது. தனுஷ் அவர்களுடைய படங்கள் இனிமே நிறைய வரப்போகுது. ரசிகர்கள் அதுக்கு அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் எல்லாம் கூட போயிட்டு இருக்கு. இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம சமந்தா அவங்களுக்கு இப்ப நிறையவே வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. சொல்ல போனா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவங்களுக்கு அடுத்து சமந்தா அவங்க தான் இப்ப எல்லாருடைய மனசுலயும் இடம் பிடிச்சிருக்காங்க. தீவிரமா கவனம் செலுத்தி இவங்க நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு இப்ப நிறைய வாய்ப்புகளும் வந்துட்டு இருக்கு. அந்த வகையில இந்த சமயத்துல இவங்க டக்குன்னு ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. இவங்களுடைய சம்பளத்தை உயர்த்த போறாங்களாம். இனி வர சம்பளம் எல்லாமே அதிகமா தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி 2 crore சம்பளமா வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப மறுபடியும் நிறைய மொழிகள்ல வாய்ப்பு வர்றதுனால இவங்களுடைய சம்பளத்தை இன்னும் 1 crore அதிகமா உயர்த்தி இருக்காங்களாம். எல்லா இடங்கள்லயுமே இப்ப 3 crore பக்கம் இவங்க சம்பளம் கேக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் எல்லாம் கூட போயிட்டு இருக்குங்க. இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, கோப்ரா படத்தோட நிகழ்ச்சி எல்லா இடங்கள்லயும் நடந்துட்டு இருக்கு. சீக்கிரமா படம் வந்துட்டு ரிலீஸ் ஆக இருக்கு. சோ படத்துக்கான வரவேற்பு எல்லார்கிட்டயும் ரொம்ப அதிகமா இருக்கு. படத்தோட ப்ரமோஷன் வேலைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப இந்த படத்தோட இயக்குனர் அஜய் ஞானமுத்து அவர்கள் எதுலயுமே கலந்துக்கல. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. மன்னிக்கவும், விரைவில் படக்குழுவில் இணைவேன். படத்தின் இறுதிக்கட்ட வேலைகளில் மாட்டிக்கொண்டேன். விக்ரமுடன் ஸ்ரீநிதி, மிராலினி இவங்க எல்லாரும் கலந்துகிட்டாங்க. அவங்க எல்லாருமே இதை பாத்துக்கிறதுனால இதை பார்த்து நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவை அவர் எழுதியிருக்காரு. இதை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாம் இதுக்கும் கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. மேலும் இது போல இன்னும் சில பிரபலங்கள் அவங்களுடைய இன்ஸ்டாரில எல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோஸ் உங்களுக்காக. இது போல இன்னும் நிறைய சினிமா தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க.